அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். குறிப்பாக ஆத்ம ஆதாயம் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். விலையேற பெற்ற ஆத்மாக்களை நாம் ஆதாயம் செய்யும்படியாகவே நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. யோவானின் சுவிசேஷம் 6:37 நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்ததின் நோக்கம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் பிறப்பிக்கும்படியாகவே. சொல்லு இந்த ஸ்லோகத்தை. நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்ததின் நோக்கம் நாம் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் பிறப்பிக்க செய்யும்படியாகவே. அல்லேலூயா. ஒரு ஆதாமுக்குள் ஒருவனை பிறப்பிக்க செய்ய வேண்டுமானால், அவன் ஆதாமுக்குள் ஒருவன் பிறந்திருந்தால் இன்னொரு மனிதனை ஆதாமுக்குள் பிறப்பிக்க செய்யலாம். அல்லேலூயா. ஒரு ஆதாமுக்குள்ள ஒருத்தன் பிறக்கிறானாக்கா, அவன் வளர்ந்து பெரியவனாகி திருமணமான உடனே மனைவியையோ மனைவியை அவனுக்கு கட்டி வச்ச உடனே ஒரு ஆதாமுக்குள் பிறந்த ஒரு ஆதாமுக்குள் ஒரு மனுஷனை பெற்றெடுத்துறான். அல்லேலூயா. பெற்றெடுத்துறானா இல்லையா? அப்போ அதுபோல நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் நீ பிறந்து விட்டால், பரிசுத்த ஆவியானோடு உதவியோடு கூட இன்னொருவனை நீ கிறிஸ்துவுக்குள் பிறப்பிக்க செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமா. கணவன் மனைவியும் இணைந்த பிறகு ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் ஒரு கர்ப்ப கனியை பிறக்கிறார்கள். அந்த பிள்ளை ஆதாமுக்குள் பெற்றெடுக்கிற பிள்ளை. இணையும் பொழுது அல்லேலூயா. ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷன் பருவ வயதை அடைந்த பிறகு, ஒரு பெண்ணும் பருவ வயதை அடைந்த பிறகு இருவரும் இணைந்து திருமணம் செய்து இணையும் போது ஒரு ஆதாமுக்குள் பிறந்தவனை பெற்றெடுக்கிறார்கள். அதுபோல நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த விட்ட பிறகு, ஆதாமுக்குள் பிறந்தவனை நீ கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்க செய்ய முடியும். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். நீங்கள் விவரங்களை நன்றாக புரிந்து கொள்வீர்கள், மிஸ் செய்யாதீர்கள். யோவான் சுவிசேஷம் 6:44 யோவான் 6:44 சீக்கிரம் சத்தமா. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என் இடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அதாவது என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று சொல்கிறார். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ அநேகர் இயேசு இடத்தில் வராமல் எங்கோ வேறு ஒரு இடத்தில் நன்றாக செல்லுகிறார்கள். எங்கே செல்கிறார் இயேசுவின் இடத்தில் வரவில்லை என்றால் என்ன கவனி? இயேசுவின் இடத்தில் ஒரு மனுஷன் வரவில்லைன்னா அவன் நீட்டுலா இருக்க மாட்டான். எங்க போவான்? ஆதாம் இடத்தில் செல்லுவான். அல்லேலூயா. ஆதாம் ஆதாம் இடத்தில் செல்லு. ஆதாம்னா நன்மை தீ மரியத்தக்க கண்ணியிலே வாய்ந்து கொண்டிருப்பான். எதுக்கத்தால் அங்கதான் போய் நிற்பான். பாபம், கண்கள் நீச்சை, மாம்சத்தின் நீச்சை, அபிவிசுவாசம், அவநம்பிக்கை, மாம்சத்தின் கிரை வெளியேறமாயிருக்கின்றன. அவழி ஆவன கொலைகள், வெறிகள், பச்சாரங்கள், வேஷித்தனங்கள், காம விகாரங்கள், விக்கிரகங்கள், சண்டைகள், பொறாமைகள், இதெல்லாம் போய் அங்கதான் போய் நிற்கிறான் பாரு. அப்போ ஏற்கனவே மனுஷன் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான். ஒருவன் என்னை இழுத்துக் கொள்ளாவிட்டால் என்று பிதா சொல்றாரு. ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனிதனை யார் இழுக்கிறது? பிசா. இந்த உலகத்தின் அதிபதி பிசாஸ் அவன் இழுக்கிறான். எப்படி இருக்கிறான் தெரியுமா? சும்மா இழுக்கல. ஆதாம் வியாபாரி ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீ அறியத்தக்க கனியை புஷிக்க வைத்து விட்டான். புரியுதா? அந்த நன்மை தீ அறியத்தக்க கனியை வஞ்சித்து ஏவாளி புசிக்க வைத்து விட்டு பிசாசு ஆதாமையும் ஏவாளி ஆதாமும் புசித்து அவன் இழுத்து கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அவன் எப்படி இழுக்கிறான்? எடுத்து எடுத்துக்குள்ளே ஒன்று இழுக்க முடியாது. ஒரு காரியம், ஒரு கனியை கொடுக்கறான். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே
அவர்கள் பாவத்திலே பிறந்து விட்டார்கள். அந்த நன்மை தீம் அறியத்தக்க அந்த மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு காட்டும் போது நீ பிசாசானவிடத்தில் தான் போய் போய் நீ பண்ண, ஒரு வியாதி, ஒரு கவலை, ஒரு பழ, ஒரு வெறுப்பு, ஒரு கண்கிழிச்சு, ஒரு மாம்ச ஜீவனத்தில் பெருமை. ஆதாமினுடையத்திலே விக்கிர ஆராதனைகள் பல காரியங்கள் சொல்றாங்க. அங்கங்கதான் அங்கங்கதான் போய் 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 நிக்கிறான் பாருங்க. எதுக்கத்தாலும் அங்கதான் போய் நிக்கிறான். முடியாது, ஆகாது, போகாது, வராது, என்னால முடியல, அந்த அந்த எல்லையில் தான் போய் போய் நிக்கிறான். சொல்றாரு, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் எப்படி இருப்பாரு? பிதாவாகி தேவன், பிதாவாகி உங்க பிசாசாகி அந்த சாத்தான் ஆதாம் ஏவால் எப்படி இருந்தான்? நன்மை தீம் அறியத்தக்க கனியை கொடுத்து விட்டு அவன் என்ன பண்ணா? இழுத்துட்டானா இல்லையா? அத அவங்க புசித்தாங்க, வேண்டாம் சொல்ல புசித்தாங்க. புசித்து அது தேவன் தனக்கு உலகத்தை காட்டும் போது பிசாசானும் அவர்கள் இழுத்து கொண்டான். இந்த கனியை புசிக்கினாலே நீங்க சாகவே சாவீர்கள். அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இந்த உலகத்தின் அதிபதி நன்மார்க்கம் துன்மார்க்கம் நன்மை தீம் அறியத்தக்க அந்த கனிக்குள்ளே வாழ வைத்து அவர் டெய்லி அவன் சமூகத்திலே இழுத்து கொண்டு இருக்கிறான். உங்க பிதாவாகி இங்க சொன்னார் இயேசு, யோவான் 6:44, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். எப்படி இது? இவர் பிதாவாய் வெத்து வெறுங்கையா இருக்க மாட்டார். பிதாவாய் இயேசுவை தந்தொருளி எனக்கு அவனே முதல் இயேசு யாரு? ஜீவ பெருசு. இயேசுக்கு பேரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கு. முதல ஜீவ பெருசுக்கு நீ கொடுத்தாதான் அந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து பிதா கிட்ட வர முடியும். அது கொடுக்காம யாரும் வரமாட்டாங்க. ஏற்கனவே அவன் நன்மை தீ மரியத்துக்கு என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான், துர்க்குணத்தில் உருவாயிருக்கிறான். யாரு? ஆப்பிரிக்காக்கார, அமெரிக்காக்கார், ஐரோப்பாக்கார, ராயல் ஃபேமிலி, தாய்ந்த ஃபேமிலி, ஏழை, பணக்கார, உழைந்தவன், படிச்சவன், படிக்காத, ஆணு, பெண்ணு, உழைந்தவன், தாய்ந்தவன், எல்லாரும் ஏற்கனவே தாய் இன்பத்தில ஆதாமுக்குள்ள பிறந்து வந்திருக்கிறாங்க. அதனால பிசாசான் சுலபமா இழுத்துக்கிறான். நன்மை தீ மரியத்தக்க அந்த கனி இருக்கும் நாளிலே ஒன்னு பிசாசு அவன் மேல வர, நீங்க பிசாசு கிட்ட போங்க, பிசாசு உங்ககிட்ட வருவான். அவன் இழுத்துக்கொண்டே இருக்கிறான் பாருங்க. கவலை, பயம், பாவத்தின் சம்பளம், மரணம், ரெண்டு அள்ளிலேயே வச்சுட்டு இருக்கிறான். புரியுதாமா? இப்ப பிசாசான ஆதாம் வேவால எப்படி இழுத்தான்? எடுத்து எடுப்புல இருக்கல. தேவன் விளக்கில் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோன்றான். இது புசிக்கினால தேவர்களை போல ஆவேணும். இந்த ஏவாளுக்கு அந்த நன்மை தீ மரியத்தங்க புசிப்பிக்கும் போது பார்ப்பிக்கும் போது இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சான். தேவன் அதை புசிக்காதே, அதை புசிக்கினாலே சாவேன்னு சொன்னா கூட என்ன பண்றாவா? அந்த பிசாசின் வார்த்தைக்கு இணங்கி அவன் சொன்ன கனியை புசித்து விட்டால் அதை ஆதாம் கூட ஆதாமும் புசித்துட்டான். இப்போ பிசாசு ஆகிய சாத்தான் இழுக்கிறான், இழுக்கிறது மாதிரி அவன் வலுக்கட்டாயமா வேற வரான். வந்து திருடம் திருடவும் கொள்ளவும் அடுக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ உலகம் உள்ள ஆதாம் கூட பிறந்த ஜனகருக்காக எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். அரசியல் தலைவனாகட்டும், படிச்சுட்டு படிக்காட்டும், பெரிய சயின்டிஸ்டா கூட இருக்கட்டும், பெரிய தத்துவ ஞானியா இருக்கட்டும், பெரிய பேராசிரியரா இருக்கட்டும், யாரான இருப்பா? அம்மா வயிற்றுல நீ பிறந்துட்டியா? என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாகி இருக்கிறேன். ஆனபடிகால் ராத்திரி பகலும் சிறிய வயசு, வாலி வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயசு, எல்லாம் பிசாசானும் திருடவும் கொள்ளவும் அடிக்கிறதான காரியம் நடந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட இந்த மனுஷன் பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்துள்ளி. இயேசு யாரு? அந்த நன்மை தீ மரியத்தக்க கனிக்கு பரிகார ஜீவ விருட்சத்தின் கனி அதை கொடுக்கிறாரு. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம் உனக்குள்ள போனோம், அதை புசிக்கணும். அதான் மறுபடியும் பிரத்தல். அப்போ ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை எனக்குள்ளே போன பிறகு அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு நான் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பிதாவாகிய தேவனிடத்தில் கரத்திலே வருகிறேன். பிதாவாகிய தேவனும் வர்றாரு, ஆவியானவர் எங்கிட்ட வர்றாரு, தேவதூர்களும் வராங்க. அப்போ நூற்றுக்கு நாளும் நான் ஜீவ விருட்சத்துக்கு கனியில பிறக்கணும். இப்படி பறிச்சு நன்மை தீமரியத்தக்க கனியை புசித்துட்டு அந்த நன்மார்க்கம் துன்மார்க்கம் சுயநீதி அநீதி கண்டிச்சம் ஜீவனத்து பெருமை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினாலே இப்படி பறிச்சு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவ விருட்சத்துக்கு கனியை புசித்து அந்த ஜீவ சரஜீவ இயேசு சாப்பிட வாக்குத்தை தாங்குது. தேவ நீதி உடித்தீர பாவம் மன்னிப்பிட்டு நீத்தி வாக்குத்தங்கள் எல்லாம் ஜீவ சரஜீவரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும் போது நான் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிறேன். பிதாவானவர் இழுக்கிறார், பிதாவாகிய தேவன் என்னிடத்தில் வருகிறார், தேவ தூதர்கள் வருகிறார், பசு தாவியானவர் வருகிறார். அல்லேலூயா.
படி அந்த வசனத்தை திருப்பியும் யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை எழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்போ என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கெட்ட குமாரன் எப்படி வரான் பிதா கிட்ட? கெட்ட குமார் யாரு? ஆஸ்திகளை வாங்கி தூர தேசம் பேச்சுகள் இடத்துல துன்மார்க்கமா ஜீவித்து எல்லாத்தையும் அழிச்சிட்டான். சொத்தெல்லாம் அழிச்சிட்டு எல்லா இது கட்சியில பண்டி குச்சல் போயிருக்கிறான். ஆதாமுக்குள்ள போயிட்டான். ஆதாமின் இந்த பிசாசு அவனை வஞ்சித்து அப்பா சொத்தெல்லாம் அழிச்சிட்டு என்ன பண்றான்? பண்டி குடிச்சல போய் உட்காந்து பண்டி தின்றுக்கிற தவிட்டில் இருக்க அந்த நிலவை காலம் ஆயிட்டான். இப்போ சொல்றார் பிதா என்னை என்னை அனுப்பிய பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டான். அந்த பிதா சும்மா இருப்பாரா? பிதா சும்மா இருப்பாரா? வேடி பார்த்துட்டு இருப்பாரா? போயிட்டான் பிள்ளை. இந்த பிதா வந்து ஜெபிக்கிறாரு. என்ன பண்றாரு? எப்படி ஜெபிப்பாரு? ஆதாமுக்குள்ள போயிட்டான் என் பிள்ளை. நன்மத்திய மரியத்தக்க கனி பூசித்து இப்போ பண்டி குச்சல் போயிருக்கிறான். வியாதியில சாபத்துல வறுமையில தரித்திரத்துல கண்களிச்சமா ஜீவனத்தில் பெருமையில் போயிருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த பிதா வந்து என்ன பண்றாரு? இயேசு அவனுக்கு கொடுக்கிறாரு. அப்பதான் புத்தி தெளிவு அவனுக்கு. அவனுக்கு புத்தி தெளிந்து பசு தாவியானவர். அப்போ இயேசுவை பிதாவாகிதேன் இயேசுவை தரணும் அந்த கெட்ட குமாரனுக்கு. இயேசு சரியே சத்ததாவன் பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு அவன் பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதிக்குது. பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து சரீரம். இயேசு சிரத்த இயேசு பாப பரிகாரம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் சொல்லப்படுகிறது. அப்போ ஆதாமுக்குள் போன அந்த கெட்ட குமாரன் வேஷ்கள் எடுத்து தன் ஆஸ்திகளை எடுத்து துன்மார்க்கமா ஜீவித்து எல்லாம் தேர்ந்து போயிருக்கிறான். கட்சியில பட்டு குடிச்சல் போயிருக்கிறான். அவனுக்கு நீ என்ன பண்ண? பரிகாரம் கொடுக்காதே வருவானா? பிதா கிட்ட வர முடியுமா? அது ஒரு பரிகாரத்தை பண்ணாலுமே அவன் வரவே மாட்டான். அப்போ பிதா என்ன பண்றாரு? பிதா வாங்கியது இயேசு அதுக்கு தர்றாரு. யாருக்கு? அத கெட்ட குமாரனுக்கு. இயேசு சரியே அவன் பேரை சொல்லி தலைமையில கவிச்சு பிதா வாங்கிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு இயேசு சரியே சத்தம் கொடுத்து பீட தொலைக்கணும். பரிகார பாவத்தான பரிகாரம் தேவ நீதி சம்பளம் உடித்தேதல் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் பைதொற்ற பலி. இயேசு ஒரு பைதொற்ற பலி. அவன் பேர் சொல்லி அது இயேசுக்கு சாப்பிட வாங்க பரலோக ராஜ்யமே இருக்குது. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலும் முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரு. பாரு எங்க நேர்ல போய் கொடுக்கல, வீட்டுல இருந்தே ஜெபம் பண்றாரு. இப்ப உள்ள பிசாசு எல்லாம் என்ன பண்ணிச்சு? அசுத்தாவி எல்லாம் அந்த ஆதாமின் சிந்தி எல்லாம் ஓடுது. பசுத்தாவி அவன் மேல இறங்குது. உடனே சொஸ்த புத்தி உண்டாகுது. அவனுக்கு ஒரு நினைப்பு வருது. நான் எழுந்து என் பிதாவினத்தில் போவேன். அங்க வேலைக்காரனும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறதேன்னு சொல்லி என்ன பண்றான்? அந்த பண்டி குளிச்சிருந்து எழுந்து வராம இருக்கிறாரு பிதா. பிதா என்ன பண்றாரு? இருக்கிறார். இங்க ஏதாவது சொல்றது யோவான் என்னை அனுப்பிட பிதா என்னை அனுப்பிட பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். வரவே மாட்டான். அப்ப அந்த பிதா என்ன பண்ணணும்? இயேசுல தரணுமா இல்லையா அவனுக்கு? ஆதாமுக்குள் பிறந்து பிசாசு யூத் அவன் என்ன பண்ணான்? பண்டி குச்சல் போய் விட்டுட்டான். வேசியத்தில் கேட்ட துன்மார்க்கமா ஜீவன் நன்மை தீமை நன்மார்க்கம் துன்மார்க்கம் அப்படின்னு போட்டுக்கிறது. அந்த சம்பவம் லோகா 15 வாசித்திருக்கிறியா? இந்த கெட்ட குமார் என்ன பண்றான்? நன்மார்க்க துன்மார்க்கனா ஆயிட்டான். ஜீவ மார்க்கனா இருந்தவன் ஏதேன் தோட்டத்துல இப்ப என்ன பண்ண? பிசாசு வார்த்தை கேட்டு என்ன பண்ண? ஆஸ்திகள் எல்லாம் எடுத்து போய் துன்மார்க்கமா கண்டிச்சவன் ஜீவனத்தில் ஆதாமின் சிந்தை மரணம் கண்டிப்பா ஏந்து போயிடுவான். எல்லாத்தையும் கொஞ்ச நாள் எல்லாம் ஏந்து போய் வியாதி வந்து சாபம் வந்து வரும் வந்து தரு எல்லா காசெல்லாம் போயிட்டு கட்சியில பண்டு குச்சல் போய் விட்டுட்டான். இப்போ பண்டு குச்சல் போயிட்டு பிதாவாகி அதையோட கூட கம்பெனியில ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபதியாக அவனுக்கா பிதாவினத்துல பரிந்து பேசுவார். என்ன பரிந்து பேசுவார்? பாவத்துக்கான பரிகாரம் என்னையே கொடுக்கறேன். யாரு கொடுக்கறேன்? கெட்ட குமாரி. என்னவா பண்ணனா? இயேசுவின் சரீரத்தை கொடுக்கணும். இயேசுவின் ரத்தம் 6 லிட்டர் ரத்தம் ஜீவ சரீரம் அவன் பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்து நம்முடைய பாவம் ஆதாம் துறை முழு உலகத்து பாதிக்கிறது. பாதிக்கணும் அந்த இயேசு சரீர இயேசு ரத்தத்தை கொடுக்கும்போது தான் உன் பாவம் நிவர்த்தியாகும். சங்காரத்தை உன்னை விட்டு விலகி போவான். பசுத்தாவிந்து சொஸ்த புத்தி அறிஞ்சி நான் என் தகப்பினிடத்துக்கு போவேன் என்று அந்த பண்டி குச்சில இருந்து எழுந்து வராம பாருங்க அப்பா கிட்ட. அதுதான் ஆத்துமாதாயம். அப்போ நீங்க ஒரு சபை நடத்துற போதகளா தான் நீங்க பிதாவுக்கு சமானமா இருக்கிறீங்க. சுற்றி இருக்கிற ஜனங்களும் ஆதாவுக்குள்ள பிறந்து நன்மை தீ மரியத்தக்கங்க தான். எல்லோரும் பாவம் வானத்தின் கீழே பூமியின் மேலே பாவம் செய்து தேவன் மகிமிட்டு போனாங்க.
அவங்க பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு திருச்சபைக்கு நேரா வரணும்னாக்கா என்ன பண்ணணும்? நீங்க சும்மா உட்கார்ந்து இருந்தா வர தெப்ப கட்டி யாரையும் வர வைக்க முடியாது. டிராக்ஸ் கொடுக்கலாம், சூஜி என்ன ஒண்ணு அறிவி. ஆனா பரிகார பிதா இயேசு சரியே சொத்த ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. ஏன்னா தேவனையும் பகைக்கிறான், நன்மத்தையும் அறியத்தக்க உள்ள ஆதாம் கூட பிறந்தவன். தனக்கும் பகையாளியா இருக்கும், உலகத்துக்கும் பகைஞ்சானா நன்மார்க்க துன்மார்க்கத்தை காட்டுறான். இதுக்கு பரிகாரம் பண்ணாதே அவன் வருவான், வருவான் போய் தெப்ப கட்டி அவனை கூட்டு வர முடியாது. தப்ப கட்டி கூட்டு வந்தா கூட அரங்க வரையமா தான் இருப்பான். அப்போ ஆத்துமாக்களை நீ இழுக்கணும்னா ஜனங்களை விசுவாசிகளை கிறிஸ்து நேரா பிதாவாகி தேவ சகோதரம் பரிகார இயேசு இயேசு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்து பிசாசுகளுக்கு சொத்த புத்தி அறிஞ்சாக்கா யாரு ஜெபிச்சாங்களோ அவங்கதான் பிதா. அங்கேயே நேரா தேவதூதன் கொண்டு விட்டுறான் பாருங்க. எருசலேம் சபையார் யாருக்காக ஜபம் பண்ணாங்க? பேதுருக்காக, சிறைச்சாலுக்காக ஜபம் பண்ணாங்க. இரும்பு கதவு தோணா தண்டிக்குச்சு, இயேசு கட்டு கொடுத்த போல ஜபம். தேவதூதன் நேரம் எங்க கொண்டு வந்துட்டான்? சோழவரத்துல பரிபூர்ண ஜீவன் சபை இருக்குது, நம்ம சபை. நம்ம ஜபிச்சாக்கா இங்க வேலூர்ல இருக்க சிஎஸ்ஐ சபைகள் போய் விட மாட்டார். யாரும் ஜபிச்சாங்களோ அங்கதான் கொண்டு வந்து விடுவாரு. அதான் தேவதூதனுடைய வேலை. அப்போ சபைக்கு ஆத்மாக்கள் வரணும்னா இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தத்தை சுற்றிருக்கிற ஜனங்களுக்கு பரிகாரமா கொடுத்தால் ஒழிய பசுத்தாவி அசுத்தாவி நீங்கி பசுத்தாவி இறங்கி அவருக்கு சொஸ்த புத்தி அறிந்து பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு வரமாட்டான். அப்போ ஒவ்வொரு மனுஷன் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான், பிறந்திருக்கா இல்லையா? ஆதாமின் சிந்தை மரணம், இந்த உலகத்தின் மதி பிசாசு என்ன பண்றான், விக்கிரான் அது இதுன்னு என்ன பண்றான், சினிமா கொட்டகை கவலை பழம் வெறுப்பு கசுப்பு அதுலயே இழுத்துக்கிறான் பாரு. நன்மை தீமறியத்தக்க ரெண்டு வட்டத்திலேயே வாய்நாளா வச்சு என்ன பண்றான் அவன், கிறிஸ்துக்குள்ளி கிறிஸ்து தேவன் தரவுகளுக்கு மத்தியாசமா பரிகாரம் யாரும் பண்ணாதனால படிக்கிறான், ஓடுறான், உழைக்கிறான், சம்பாதிக்கிற காசுக்கு பணக்கு வசதிக்கு காசு இல்லாம ஏழையா இருக்கான். அவன் பாவத்தின் சம்பளம் மரணத்திலே வந்து நித்தி அப்படின்னு நித்தி பாதாள வழியும் போய் சேர்ந்துறான் பாதாள ராஜ்யத்துக்கு. அப்ப ஏஜ் என்ன பண்றாரு? நல்ல மீப்பெற்ற நாடுகளுக்கு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறான். அவன் பேரு சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தாதான் உள்ளகிற சங்காரத்தோடு சித்திரடிக்கப்படுகிறான். பசு தாய் மேல் ஊற்றப்படுது, சொத்த புத்தியாக பிதாவை சமூகத்துக்கு வருவான், சபைக்கு வருவான். ஒரு மனுஷன் எருசலேம் இருந்து எருகோக்கு போகலே கல்லர் கையில அகப்பட்டான். எருசலேம்ல இருந்தா அப்பத்தின் வீடு, தேவாலயம் இருக்கிற ஸ்தலத்துக்கு எருகோகுனா சபிக்கப்பட்ட ஸ்தலத்துக்கு போறான். கல்லர் கையில அகப்படுவான், அகப்பட மாட்டானா? அகப்பட்டுட்டான். அப்போ ஒரு ஆசாரியும் போய் பக்கமா விலைக்கு போற அட்டுவிக்கார, அதுக்கப்புறம் ஒரு லேவியும் போய் அவனும் பக்கமா ஏன் விலைக்கு போற, அப்புறம் ஒரு சமாரியன் வர்றான். சம்பந்த சமாரியம் வந்து என்ன பண்றான், அவன் அங்கிருந்து சத்திரத்துக்கு கொண்டு முதல்ல திராட்சரசும் எண்ணெயும் வார்க்கணும். திராட்சரசு ஏசு ரத்தம், அதான் பாவத்துக்கான பரிகாரம். அவனே எண்ணெய் பசுத்தாய் ஊட்டப்படுது. உடனே அவன் சத்திரத்தை ஏற்றி நேர சத்திரத்துக்கு வரும், திரும்பி எருசலேம் கொண்டு வரான் பாருங்க. அப்போ ஏசு ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்புறமா தான் சத்திரத்துக்கு அது வந்து சேர முடியும், சபைக்கு வந்து சேர முடியும். அல்லேலூயா. அப்போ ஒருவன் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் அவனை எழுப்புவாரு. அப்போ வரணும் வரணும், ஆத்மாக்கள் வேணும் ஆத்மாக்கள் வேணும்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு துக்கப்பட்டு நாடு தெரியல, ஊடு தெரியல, அரசியல்வாதி தெரியல, ஒரே கவலை வெறுப்பு கஷ்டமா இருக்கூடாது ஜனங்க மேல. பிதாவாகி கெட்டகுமாரம் அப்படியே கடுப்பு கசுமா இருந்தா போனோம் போனோம் தான் கட்சியில் அப்படியே பண்டி குடிச்சிருந்து அப்படியே சேர்த்து அப்படியே நரக்கு தொழில் கூட்டு இருப்பான் பிள்ளை. பிதாவாகி என்ன பண்ணாரு கெட்டகுமாருக்கு, அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்யறது, எவ்வளவு அகோபி அன்பு, அந்த அன்பு ஜீவ சர ஜீவ ரத்தத்தை குத்துது. பிதாவாகி என்ன பண்ணாரு, இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தத்தை முழு உங்களுக்கு கல்வார் சொல்லி குத்தாரா இல்லையாமா? அதுக்கு விலையே போட முடியாது. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அக்கிரமக்கா இருந்தாலும் சரி, சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ, அது எவ்வளவு பெரிய அரசியல் தடைவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி, சினிமா கலைஞனா இருந்தாலும் சரி, அப்படியே வைராக்கியமா இருந்தாலும் சரி, கருத்தா பாவ நிமித்தி ஜீவ சத ஜீவரத்தம் பேர் தேவந்தருக்கு ஆதாவும் முழு சொல்ல சொல்ல அசுத்தாய் ஓட பசுத்தாய் இருக்க சொத்து நேர பிதா சமுக்கு வந்துருவான். ஏசு சரித்துக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அதை கருத்தா செய்வியா இல்ல கவலைப்பட்டு இருப்பேன் அவனை நினைச்சு நினைச்சு கவலைப்பட கவலைப்பட அவன் அங்கேதான் இருப்பான், வரவே மாட்டான், வண்டி குச்சிலேதான் இருப்பான். அப்ப இந்த பிதா என்ன பண்றாரு, கெட்டகுமாருக்கு பந்து பேசுவார பேச மாட்டாருமா? எப்படி பேசுவாரு? பரிகாரத்தை குறித்து பேசணும். இயேசு சரீர் இயேசு ஓவர் போயிட்டு தரித்திரத்துக்குறான், சாபத்திருக்கிறான், வியாதிக்கிறான். அப்புறம் என்ன பண்றான், அசுத்த அழுது பண்ணி பிதா கிட்ட வந்து அவனுக்கு மோதிரம் போடுறாங்க, வஸ்திரம் தரிக்கிறாங்க, குழப்ப நல்லா என்ன பண்ற பாதரட்ச போடுறாங்க, கொழுத்த கன்று அடிக்கிறாங்க. எப்படி ஆயிட்டாம்பார் கொஞ்ச நேரத்துல? அல்லேலூயா.
தேவன் பிசாசுமா பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசு எங்க கொண்டு போய்விட்டான்? கல்லறையில போய் விட்டுட்டான். பைபிள் போடுறதுக்கு எதுக்கு நமக்கு நேரம் இல்லை படிக்கிறதுக்கு? அந்த லேகோனுக்குள்ள 6000 பிசாசுலாம், அவ்வளவு பிசாசு உள்ளது. பாவம் செய்ய பிசாசினால் அப்ப இழுக்கிறான் பாரு பிசாசு. அவனை இழுத்து இழுத்து எங்க போயிட்டுவிடான்? சச்சில போய் விட்டானா கல்லறையில போய் விட்டானா? பணங்கள் இருக்கிற கல்லறையில போய் விட்டான் பாரு. அவன் அடக்க யாராலும் முடியல, யாரும் பாவ நிவர்த்தி செய்யல. சங்கிலி கட்டி பாக்குறாங்க, கயிறு கட்டி எல்லாம் நெருப்பு பட்டு உடச்சு வச்சு உடச்சிடறான். யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். நன்மை தீமறிய தக்கவன், நன்மார்க்கம் துன்மார்க்கம், துன்மார்க்க செயல் அதிகமாய் போச்சு. ஏசு அந்த மனுஷன் சந்திக்க போனார். அல்லேலூயா. பிதா கிட்ட இழுக்கிறார் பாரு. அவன் பெரிய அப்போ சுவிசேஷனா மாறிட்டான். நல்ல மீப்பை தன் நாடுகளுக்காக ஜீவ சர்வ ஜீவன் அவன் பேரை சொல்லி தேவன் அவன் பாவம் தேவனையும் முடி உலகத்தை பாதித்தது. அவரை பிதா கிட்ட கொண்டு வரதுக்கு ஏசு தன்னுடைய ஜீவ ஜீவ சரத்தையே கூட ஜீவ சரத்தம் ஜீவ ரத்தம். அவன் நன்மை தீம அறியத்தக்க கனி இவர் ஜீவ ஏசு நானே வடிவ சத்தியம் ஜீவனமாய். அதுதான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் தான் நான் பேசுகிறேன். நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்து ராத்து மாதத்துக்கு அநேக செய்திகள் பதிவு செய்திருக்கிறேன். அதனால ஏசு அந்த 6000 பிசாசுகள் எப்படி கொடுத்தா? பிசாசு ஏசு தான் பெரியவர், தன்னையே கொடுக்கிறார் பாருங்க. அதுதான் ஆத்து மாதாயம். ஏன்னா ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான். ஆனாலும் பிசாசு கிட்டதான் போவான், சாப்பிட்டு சும்மா கொட்டையதான் குடி கூத்து இருக்கிற பல விதமான அசுத்தான் போயிட்டு. ஏன்பா அடிக்கடி எவ்வளவு சொன்னாலும் அங்கேயே போறான்னாக்கா? அவன் அதான் கூட பிறந்திருக்கான்பா. அவர் நன்மை தீ மரியத்தக்க கனி அவனுக்கு. அது தேவனுக்கு தன் உலகத்தை காட்டுறதுனால அவர் எப்பந்தான் வியாதியில சாபத்துல மரணத்துல தரித்துல விற்கிறாருன்னு அவிசுவாசம் அவன் நம்பிக்கை சினிமா கொட்டைக்கு கே இப்படியே தான் இருக்கிறான். சபைக்கு மட்டும் வரமாட்டான், ஏன்னா பிறப்பு அப்படி. அவன் டோட்டலா கிறிஸ்துக்கு. அந்த கிறிஸ்து எப்படி பிறப்பா? தன்னையே கொடுக்கணும் அவனுக்கு. கிறிஸ்து ஏசு ஜீவ சர ஜீவனத்தை குத்துட்டு தான் அவருக்காகவும் குணமாக்குற சுட்டி தெரிந்தார். நல்ல மீப்பத்த நாடுகளுக்காக என்ன கொடுக்கிறார்? ஜீவனையே. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வர்றான்னு வேறு ஒன்று வரங்க பாரு. சீரியஸான விஷயம். எல்லாரும் திருடனாகி பிசாசு திருடுறது கொள்றது அழிக்கிறதுக்கு வர வேறு ஒன்று வேற ஏன்னா ஆதாம்குள்ள நன்மை தீமறிகளாகவே ஆவா. அப்படிப்பட்ட உங்க பிள்ளைங்க ஆதாம்குள்ள தான் பெற்றுக்கிறீங்க. பிறக்கும் போது தவிக்க முடியாது. ஆதாம்குள்ள தான் பிறக்கணும். பாவம் செய்து தேவ மக்கி மாறி இப்படி கிறிஸ்துக்குள்ள கொண்டாது. ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அந்த தேவி நீதி சம்பளம் உயிர்த்ததுதான் இயேசுக்கு ஜீவனை கொடுக்குது. அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் அப்படியே அபோக்டன் மனம் திரும்பி கிறிஸ்துக்குள்ள அவன் பிறப்பான். கிறிஸ்து ஒரு ஜீவ விதை நன்மத்தி மரியத்தக்கவர் கிடையாது. ஆதாம் மாதிரி நன்மத்தி மரியத்தக்க மன பிசாசத்தான் வாய்னால போய் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, பாவத்தின் சம்பளம் மன ஒரு வியாதி ஒரு வறுமை ஒரு கஷ்டம் ஒரு கண்ணீர் ஒரு துக்கம் ஒரு பாதாள ராஜ்யத்தின் வல்லவைகள் தான் தாக்கிட்டே இருக்கும். ஆதாமுக்குள் பிறந்தான். அப்படி கிறிஸ்துக்குள் பிறக்கணும். அது ஒரு கம்பசோசனம் இல்ல. எப்படி நன்மை தீமறியத்தக்க கனி புஷித்த புஷித்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை காட்டின அப்படியே அபவுட் டென் லைக் ஜீவ விருத்தத்துக்கு கனி புஷிக்கிற அந்த ஜீவ விருத்தத்துக்கு கனிக்குள்ள என்ன இயேசு சாமட வாக்கு ஜீவ வாக்கு பரலோக ராஜ்யம் வாழ்க்கு சகல அதிகாரம் கிடைக்குது. அந்த ஜீவ சட்ட ஜீவரத்தை இயேசு சாமட்ட வாக்கு பிதா வாங்கி தேவங்க ஆதாம் வந்து முழு உலகத்தை காட்டும் போது அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறேன். ஆனால்தான் இயேசு ஏற்றுக்கொண்டா நீ உலகத்தை அன்பு குறவே. என் அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அப்போ பிதா வாக்கிய தேவனுக்கு பக்கமா இழுக்கப்படுவார். தேவதூர் பசுத்தாவிரா பிதா உங்ககிட்ட வருவார். நீ பிதா கிட்ட போவ. நீ ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் வெற்றி ஜெயம் உயர்த்தியது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கிறாய். அல்லேலூயா. பசு தாவியான உனக்குள்ளே இருப்பார். அதான் சொல்றாரு, என்னை அனுப்பிட பிதா, யோவான் 6:46, என்னை அனுப்பிட பிதா ஒருவன் இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவர் என்ன இடத்தில் வரமாட்டான். எப்படி இழுத்துக்குவாரு? இயேசுவை தந்துள்ளி. சும்மா இருக்க முடியாது. யாரையும் இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தம் நிகரக்கு நிக்கிறான். நன்மை தீமறியத்தக்க சரீரம் தான் ஆதாமே. அதுக்கு நீங்க ஜீவ விருச்சத்துக்கு இயேசு சாமட வாக்கு தத்துக்கல. என் பேர் சொல்லி பிதா குமார் பசுத்த ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு. ஏன்னா நன்மை தீ மரியத்தக்க ஆதாமின் சொல்லியே தேவன் தனக்கு ஆதாம் முழு காட்டி 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 வாழ்நாளா பிரச்சு அசுத்தாவி வியாதி வரும் தரித்திரத்துக்குள்ளே இருக்கிற மனுஷன். உன் பட்டணத்துல ஒரு சமுதாயத்துல உன் கிராமத்துல ஒரு 3000 பேர், உன் பட்டணத்துல ஒரு 10 லட்சம் பேர் இருக்கலாம். அவனா ஆதாம் குழு தான் அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு நன்மார்க்க துன்மார்க்க நன்மை தீ மரியத்தக்க நல்லவன் கெட்டவனா இருக்கான் பாருணும். நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவன் கெட்டவன் எங்க வந்து ஏதேன் தோணும். நன்மை தீ மரியத்தக்க கனி சன்மார்க்க துன்மார்க்க நன்மார்க்கு துன்மார். அதனாலதான் என்ன பண்ணுவா? பிசாசு ராஜ்யத்துக்குள்ளே அங்கதான் போறான். எது கேட்டாலும் பாருங்க, சினிமா கூட்டாக்கு போனா ஒரே கூட்டமா இருக்கா. ஏன்னா அப்படி பிறப்பு. ஆனா தேவாலயத்து வரமாட்டான். ஏன்னா ஜீவ விருசத்துக்கு இல்ல.
அதுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவ சத்தியம் அவன் பேர் சொல்லி தேவன் தர காலம் முழுவதும் கருத்த ஜெபிக்க 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 உள்ளங்கிற பிசாசா சுத்த பசுத்தா ஊட்டப்பட சொத்த புத்தி அடைவேன். நான் தகப்பன் வீட்டுக்கு போவேன் அந்த கெட்ட குமார் வந்த மாதிரி நேரம் சபைக்கு வரான். அல்லேலூயா, புரியுதாமா பரீட்சா? அப்போ ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வர, இயேசுக்கு பேர் கடைசி ஆதாம். அவ ஜீவ விருத்தி ஜீவ மார்க்கத்துக்கு நீயே கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். நீ இயேசுன் பேர் வச்சுக்கிட்டு இயேசு ஏற்று ஞானதான விட்டு ஆதாமின் சேர்ந்துதான் ஓடுது. பகை கசப்பு சுயநீதி அநீதி நாடு செல்ல ஊடுதல் அரசியல்வாதி பேரு ஊடிக்காரு விசுவாசி ஒரே மாம்சம் சேர்ந்த உள்ளவர கட்சியில் பார்த்து இவரே பிச்சாதுக்கு சாத்தான் ராஜ்யத்தில் தாங்கிற வியாதி வறுமை தரித்திரம் அவமானம் வெக்கம் நேர்ந்த இப்படி ஒரு விசுவாசி இருக்கானாச்சு கிறிஸ்துவ சேர்ந்திருக்குதான். கிறிஸ்துவத்தை தேவி நீதி சபிக்கல் ஆசுவதிகள் பகைக்குள் நன்மை செய்யுங்கள். சத்து துன்பப்படுக்காக நிதி ஜபம் பண்ணுங்கள். என்ன ஆசுவா இயேசு சாமட வாக்குத்தத்து கொடுங்க. சபிக்கொள்கு நிந்திக்கிற தூசிக்கள் பகைக்கொள்ளுக்கு பகைக்குள்ள நன்மை என்ன நம்பி இயேசு சாமட வாக்குத்தால உனக்கு அந்த நன்மை தேவன் தனக்கு மத்தியமா கொடுங்க. நீ பிதா சமூகத்திலே இருப்பீங்க. தேவதூத பசுதான் தாவிது வர வர விருத்தி ஆனான் கத்திரை நாள் எக்காலத்து சூத்திரம் துதி பூத துதி சூத்திரம் ஆறான இயேசு சாமட வாக்கு பய ஏற்பாட்டுல தேவனுக்கு தனக்கு ஆதம் முழு உலக தாவிது வர வர விருத்தி ஆயிட்டே போறான். அல்லேலூயா. அடுத்த வருஷம் நேரம் கடந்து போச்சு. யோவான் 6:65 இந்த இடத்து பாரு. யோவான் 6:65 என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். இங்க சொல்றாரு பாரு, இங்க ஒன்னும் தெளிவா சொல்றாரு. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆத்மோதாயம் செய்ய விரும்புகிறவர்களே இந்த செய்தியை முழுமையா கேளுங்க. ஆத்மோதாயம் செய்கிறவங்க சபை விசுவாசிகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்ல இந்த செய்தி குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நீங்க கேட்டு விட்டுலாதீங்க, இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான். நீங்க நினைக்க ஏன் சார் ஜனங்க ரசிக்கப்பட மாட்டாங்க இந்த ஏரியாவிலன்னு பாக்குறீங்க? ஏன்னா அருளை பெறாம இருக்கிறான். அருளை பெறலாம, ஏற்கனவே இருளை பெற்று இருக்கிறான். ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான். ஆதாம் இருளாயிருக்கிறான். இருளின் அதிபதி பிசாசுக்குள் பிறந்திருக்கிறாங்க. ஆனா தான் அங்கேயே போறான் கூட்ட கூட்டமா. ஆதாமின் சிந்தைக்குள் பிறகு நன்மார்க்கு துன்மார்க்கு மாம்சத்துக்கு வெளியேறுகிறவன் அவழியாவன பகைகள் கொலைகள் வெறிய வெறிகள் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் காம விவகாரங்கள் விக்கிரானைகள் மார்க்க பேதங்கள் அங்கதான் போய் போய் நிக்கிறான். புரியுதம்மா? கவலை பயம் வெறுப்பு கசுவு அங்கதான் போய் நிக்கிறான். கடன் வாங்கணும் வியாதி வறுமை கஷ்டம் இப்படிதான் போய் நிக்கிறான். பணம் கோடி கோடியா இருந்தாலும் சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல அங்கதான் போய் நிக்கிறான். வியாதி வருது கொள்ளை நோய் வருது. ஏன்னா ஆதாம் கூட பிறந்திருக்கிறாங்க. இருள் இருக்கிறதுனால எல்லோரும் பாவம் செய்யும். ரோம்பர் 3 எல்லோரும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆசியா கண்டம் 5 கண்ட ஜனங்கள் நம்ம ஒரு சோழ வரம் வடார்காடு தமிழ்நாடு இந்திய தேசம் ஆசியா எல்லா ஆதாம் கூட பிறந்தவன் இருளுக்குள் ஆதாம்க்குள் பிறந்திருக்கிறான். அங்கதான் டக்கு டக்குன்னு எதுக்கத்தாலும் அங்கதான் போய் போய் நிக்கிறான். வியாதி வறுமை கஷ்டம் ஹாஸ்பிட்டலு கோர்ட்டு கேஸு பல விதமான பிரச்சனைகள் வெக்கம் அவமானம் சுயநீதி அநீதி இப்படிப்பட்ட இடத்துல தான் என்ன பண்றான் போய் நிக்கிறான். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றா. அப்போ பிதாவின் அருளை பெறணும்னா யார் அருள்? அருள்னா இயேசு. அல்லேலூயா. இருள்னா ஆதாம். உங்க பிள்ளைங்க என்ன சொன்னாலும் கீழ்படி மாட்டேங்க. ஏன்னா பெற்றது அப்படி ஆதாம் கூட பெருத்துங்க. நன்மை தீமறியத்தக்க கனி விசுஷாகவே சாவ என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். ரத்தத்துல பாவ சரீரம் பாவ ரத்தம் இருக்கிறதுனால என்ன சொன்னாலும் பிள்ளை சேட்ட பிள்ளையா தான் இருக்கு. உருப்படவே மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? கவலைப்படாதீங்க. தலைமைக்கு இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அந்த பிள்ளை பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கணும். ஆமா, இயேசு ஜீவனுடையவர். அவர் மத்தியத்தர் மாறமாட்டார். பாவனுக்கு மரம் ஓடித்தான் பசுத்தா இப்ப இறங்கித்தானோ தேவதூதர் பணிபுரி செய்ய உங்க பிள்ளை ஆசுவாசமா இருந்துதான். கேரண்டினா கேரண்டி. ஏன்னா ஆதாமின் சிந்தையில பெத்த ஆதாமுக்குள்ள பெத்த பிள்ளை அந்த ஆதாமின் சிந்தையை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறதுனால பிசுவாச ராஜ்யத்துக்குள்ளே போய் போய் நிக்குது. இப்ப அப்படிப்பட்ட இயேசு ஜீவ விருஷத்துக்கு நீ ஜீவ சத்தியம் இயேசு சாமடவா இயேசுவே வழியும் சத்திய ஜீவனமா இருக்கிறான். இது ஜீவ மார்க்கம். அந்த ஜீவன்ல பரலோக ராஜ்யம் தேவிந்தி குவித்து போ நீச்சி சகல வாக்குத்தாச்சு ஜீவனுள்ள ஆலயமா இருக்குது. பழையப்பு எல்லாம் ஜீவ வாக்கு தத்தங்கள். அவர் ஜீவ சர ஜீவரத்தம் ஜீவ உலகம் ஜீவவானம் ஜீவ பூமி ஜீவ சர ஜீவரத்தம். அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஜீவ சர ஜீவரத்தத்தை உணர்வுமா கொடுக்க 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 அசுத்தாவே அவனுக்கு ஓடுது. பசுத்தாவே டை சந்தித்து தான் ஆகுவேன். தேவத பண்ணிவிட செய்துதான் அப்பதான் என்னிடத்தில் வருவான்னு சொல்றாரு. சொல்றவரு யோவான் 6:44 ஒருவன் 6
அருதல ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அப்ப ஏன் என்னிடத்துல வரமாட்டான்? அப்ப ஏன் நிறைய ஜனங்க வரல பிதா கிட்ட இயேசு கிட்ட? ஏற்கனவே இருள் ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறதுனால்தான் கடைசி காலத்தை பாரு, எங்க பார்த்தாலும் சாபங்களும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரம் கொள்ளை நோய்கள் ஆபத்தும் விபத்திலும் மரணங்களும் விபச்சாரம் வீசியம் காமிகாரம் கொலைகளும் குடும்பத்துல சமாதான பகைகளும் கசப்புகளும் வெறுப்புமா இருக்குது. ஏன்னா இருளை பெற்று இருள் ராஜ்யத்தோடு கூட தொடர்புடையவர்களா இருக்கிறதுனால இருள் தான் அங்க போறாங்க. இயேசு ஒளியா இருக்கிறார். அப்போ இயேசு அருள், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறார்கள், இயேசு சார் இயேசு ரத்தத்தை பெற்று அதை தேவன் தனக்கு முழு உலகம் கொடுக்காவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என பிறப்பப்படி. அப்போ வர்ணன் என்ன பண்ண, அருளை பெறணும், பிதாவின் அருள் என்ன, இயேசுவின் சரீரம் இயேசு ரத்தம் பேர சொல்லி தேவன் தனக்கு முழுவது கொடுக்கும்போது எப்பேற்பட்டா இருந்தாலும் சரி பிசாசுடன் பிடியிலாகி கிறிஸ்துவின் இடத்துல வருவதற்கு அது வல்லமையான வாய்ப்பா இருக்கும். இதுதான் ஆத்துமாதாயம். இல்லையா? அப்போ சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம், நீதி, எச்சரகம், ஆசுவாதம், ஐஸ்வர்யம், இச்சிக்கப்படத்தக்க சகல ஆசை, இயேசு கிறிஸ்து பாலும் தேனும் நல்ல விசாலமான வாழ்க்கை, மகிமை, கனம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அதுக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள மறுபடிக்கணும். அப்படியே அபோட்டன் மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சபி ஆதாமுக்குள் பிறந்த அந்த பக்கமே திரும்பிங்கிறது இல்ல. அப்படியே மனத்தை திறப்பணும். ஆதாமுக்குள் பிறந்த அப்படியே கிறிஸ்துக்குள் அந்த கிறிஸ்து ஜீவ வெச்சுதே தேவநீதி சம்பளம் உயிர்த்ததுல அத தேவனுக்கு தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாய்நாள் எல்லாம் காட்ட 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 அவன் பிதாவின் இடத்துல வருவான், பிதாவின் இடத்துல வருவாரு, தேவதூர் வருவாங்க, பரிசுத்தாவியர் வருவாங்க. அவன் எதிர்காலம் தைரியமா சந்திக்கலாம், பயப்படவே வேண்டியதில்லை. அப்போ இயேசுவின் அருளை, பிதாவின் அருளை பெற்றிருக்கிறாயா? அருள் என்றால் இயேசு சாப்பிட வாக்கு தத்துவம், தேவ நீதி சாப்பிட உயிர்த்தேதல், எல்லையற்ற ஐஸ்வர்யம் அவருக்குள்ளே இருக்குது. அத தேவனுக்கு தனக்கு ஆதாமிருந்து முழு உலகத்துக்கு பெற்றாய் கொடுத்தாயா? தரித்திரத்தில் தரித்திர பிசாசு கிட்ட போக மாட்டேன், ஐஸ்வர்யத்தின் தேவனிடத்திலேயே வாசம் பண்ணுவாய். அப்படியே தழுப்புகளாச்சு ஜீவசத ஜீவரத்த ஜீவாற்று ஜீவலட்சு ஜீவடி அந்த தேவனுக்கு தனக்கு மூடு உலகத்து கொடுத்தா சுகத்தின் எல்லையிலேயே இருப்பாய். வாக்குத்த ஆசுவா தேவ நீதி உடித்தோம் பிதாகுமார் ஆதாமிலிருந்து மூடு உலகத்து கொடுத்தா நீ தேவ சமூகத்திலேயே இருப்பாய். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். அது ஆத்துமாதாயம். அப்புறம் யோவான் 6:37 வாசித்து முடிச்சிருவோம். 6:37 யோவான் 6 இதே அதிகாரத்துல 3 வசனத்தை பார்த்தோம். எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமா, இங்க பாருங்க, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திற்கு வரும். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்துக்கு வரும், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்துக்கு வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும், பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தொருளி எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவிடத்து கொண்டு வர்றார். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் நான் டோட்டலா நன்மை தீ மரியத்தக்க மார்க்கத்துக்கு மறித்து பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைக்கணும். அந்த தேவ நீதி ஜீவனாயிரு ஜீவ சரீர ஜீவரத்தில் ஜீவ உலகமாயிருக்கிறது. நன்மார்க்க துன்மார்க்க எல்லை விட்டு பாதாள ராஜ்யத்து பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதால் ஜீவ மார்க்கம். அப்போ என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ ஜீவ மார்க்கத்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. தேவ நீதி சம்பளம் உடி தேர்தலுக்குள்ளே இருக்கணும். அப்போ கிறிஸ்துவின் இடத்தில் வரணுனாக்கா தேவ நீதி பரலோக ராஜ்யமாவே இருக்கணும். அது தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்தை காட்டணும். முழு உலகம் ஒரு ஆள் மேல கசப்பு, ஊருக்கு ரெண்டு பேருக்கு தெருக்கு ரெண்டு பேருக்கு பேர் ஊடிக்காரு, விசுவாசி மாமியார் மேலுக்கு உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள், சத்துருக்கு சத்ருவாக்கு பகைக்கிற பகைகள் மாம்சிஷி அங்கதான் பிசாசு உள்ள புகுந்து பிசாசு கிட்டே ஈர்த்து போயிடறான், வியாதிகளும் வறுமையை தரித்திரமா. அப்ப கிறிஸ்துவன் என்றாலும் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறுகிறவன், சாதாரண காரியம் கிடையாது. உலகத்தில் என்ன கிறிஸ்துவின் அன்பு, அது ஜீவனின் பரிபூர்ணம். இயேசு சாப்பிட வாக்குத்தது தேவன் தனக்கு உலகுது. அதுதான் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கணும். கடைசி நாள் இயேசுல பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். பேஸ்புக் யூடியூப்ல போங்க, துளசிராமன் தாமசன் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல ஏஎஸ்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்துக்கிறேன். 100 ஜீவ மார்க்கம், ஆதாமுக்குள் பிறந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து ஜீவ பெருசத்து கனியா இருக்கிறார். அந்த ஜீவ பெருசத்து இயேசு சாப்பிட வா எல்லாம் ஜீவ வாக்குத்தங்கள், தேவனாவே ஜீவன் அர்த்தம். ஆதாமுக்குள் பிறந்த எண்ணிருந்த கோடி நன்மை தீமறியத்தக்க மார்க்கம். இந்த உலகத்துல ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துக்குள் பிறந்த கிறிஸ்து ஜீவ பெருசத்துக்கனியா இருக்கிறார். அது பரலோக ராஜ்ய தேவி நீதி சமூக பாவம் மண்டி புரட்சி நீதி ஆபிரகாம் ஈஷா யாக்கோபின் வாக்குத்தங்கள்
ஒரு பயிதற்ற பலி ஆபிரகாம் பலிபீட ஒரு பயிதற்ற ஆட்டுக்குட்டி தேவன் தர உலகத்தை அந்த ஆட்டுக்குட்டி இயேசு சாப்பிட வாக்குத்தத்தம் ஆபிரகாம் வர்ற வர்ற ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆதாம்குள்ள பிறந்தவன் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் எல்லா ஆதாம்குள்ள பிராண பலிபீடத்தை கட்டி ஒரு பயிதற்ற ஆட்டுக்குட்டி செலுத்திட்டே இருந்தான். தேவன் தரக்கூடிய இயேசு அன்பு குறிக்காடு ஜீவ சர ஜீவரத்தம். ஆனால் ஆபிரகாமோடு கூட தேவன் உலாவினார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார். அவங்கள பலிபீடத்துல ஒரு பயிதற்ற ஆட்டுக்குட்டியை தேவன் தர உலகத்துக்கு செலுத்திட்டே இருந்தாங்க. படைய பாட்டில் இயேசு சரித்திரம் வராதனால அதுக்கு அடையாளமாக ஒரு பயிதற்ற ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. புதிய பாட்டில் அந்த ஆட்டுக்கு உலகத்தில் பார்த்து தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்கு இயேசு சர் இயேசு இயேசு சாப்பிட வாக்குத்தங்கள பிதா குமார் பசு ஆதாம் இருந்து முழு உலகத்து வாழ்நாளெல்லாம் வெளிப்பது. ஒரு நாள் ரெண்டு ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வாசம் போது வருஷம் 365 நாள் இருக்கணும். கொடியான திராட்சை நிலைத்திருக்கிறது ஒரு நெண்டில் நேற்று அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அதாங்க ஆத்துமாதாய். அல்லேலூயா. பிதாவன் கொடுக்கிறாவும் என்னிடத்தில் வரும் என்று வருகிறோம். நான் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த கிறிஸ்துக்குள்ள வாங்க. கடைசி ஆதாம் அதுக்கு பேரு பிந்தினாதாம். ஏதேன் தோட்டத்து ஆதாம் நன்மை தீம் அறியத்தக்க மாறும். அதுதான் ஆதாம் பிறக்கும் போது அதான் பிறப்பாங்க. எந்த ஜாதியோ எந்த இனமோ எந்த தேசமோ சகல ஜாதி சகல கோத்த சகல ஆதாமுக்குள் பிறந்த நன்மை தீம் அறியத்தக்க கனி புஷிக்கினாலே நன்மார்கள் துன்மார்கள் கண்டெழுச்சி மா ஜீவன திருப்பிடும் சுயநீதி அநீதிமா இருப்பாங்க. நாம் கிறிஸ்துக்குள் பிறகு அவர் தேவி நீதியா இருக்க தேவி நீதி உயிர்த்ததில் ஆதாம்குள்ள பாவத்தின் சம்பளம் மாறணும். அதை போய் தேவன் தர குலத்து காட்டியிருந்தா நாம் பிசாசு ராஜ்யத்திலேயே இருப்போம். பிசாசு ஈர்த்து கொண்டே இப்ப சாத்தார் வியாதிகள் வறுமைகள் தரி ஈர்த்து கற்று பாவத்தில் மறுத்து பாதால் வெளி ஈர்த்து போய் விட்டுறோம். ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறைய ஜீவ பெருசு இயேசு சாவனே ஜீவ வாக்கு பெற்றகளை இந்த தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்தல பாவம் பண்ணி பிறச்சி போவின் காவின் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலக வாய்நாள கொடுக்க 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 பசு தாப்பியில் இருக்க தேவத்தை பிதாவாக்கி தேவ சமூகத்தை ஈர்க்கப்படுகிறாய். வெற்றி ஜெயம் உண்டாகும். வாய்நாளா அப்படி செய்யணும். அப்படி செய்வாயா. அதுதான் ஆத்துமாதாயம். ஆத்துமாதாயம் செய்ய விரும்புகிறீர்கள் இந்த செய்தியை முழுமையாக கேளுங்கள். ஆத்துமாதாயம் செய்ய விருப்பம் உள்ள உங்கள் உடன் ஊழியர்கள் விசுவாசிகள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை ஷேர் பண்ண. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. பசுத்து பிதாவே இந்த அறிவியான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொத்துக்கா. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்து வரமாட்டான் என்று எது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்று சொல்லியிருக்கிறேன். கத்தாவே மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மை சோத்தரிக்கிற ராஜா. ஒருவன் என்னை அனுப்பில பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் கடைசி நாளில் அவனை எழுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கத்தாவே. ஆண்டவரே பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்னிடத்தில் வருகிற புறம்பே தள்ளுவது என்று சொல்லப்படுகிறது. ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள் கொண்டு வரும்போது அவன் நேராக பிதாவை நோக்கி வந்து விடுவான். வந்துத்தான் ஆக வேண்டும். தப்பிக்க முடியாது. அல்லையிலேயே ஆதாமுக்குள் பிறந்தா பிசாசு கிட்ட தப்பிக்க முடியாது. அவன் எந்த சூழ்நிலை அங்கதான் இதுவான். வியாதி வர்ம தரித்திரம் பாவம் சாபம் மன தரித்திரப்பு போரே போற இதுலயே தான் வச்சுட்டு இருப்பான். கிறிஸ்துக்குள் வந்த கிறிஸ்து நூற்றுக்குள்ள இயேசு சாவன பிதாக்கு ஆதாம் முழு உலகம் வாய்நாள கொடுக்கும்போது பசுத்தாவே பிதா கிட்ட வந்துட்டான் ஆகணும். ஆசுவாதம் வெற்றி செய்யும் வாழ்க்கையில் உண்டாகியே தேரும். இந்த வாய்நாள் எல்லாம் செய்யணும் கத்தா. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கத்தா. பயப்படாதே, கலங்காதே, திகாதே. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். சுய நீதி அநீதி கவலை வெறுப்பு கசப்பு மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். பவுல் சொல்லியிருக்கிறார் கத்தாவை மாம்சமானது உண்டு போதாது, அது 5 வழிதான் தெய்வம். அவன் கிறிஸ்துக்குள் வரும்போது தேவ நீதி வெளியேற்பட்ட காரியங்களை பிதாவுக்கு ஆதாம் இருந்து மூடு வாழ்நாள கொடுக்க, குடும்பத்தார் கொடுக்க, சொந்த பந்தங்கள் ஒரு சுற்றுக்கு ஏரியாவுக்கு ஜனங்களுக்கு கொடுக்க, அவனு ஒரு 100 பேருக்கு ஒரு 1000 பேருக்கு ஒரு 1,00,000 பேருக்கு இயேசு ஜீவன் பழுது மத்தியசம் தேவந்தர்கள் 1,000-10,000 பசுதாய் ஊட்டப்பட்டு அவர் சபையில சேர்க்கப்படுவார்கள். மோசே பஸ்காட் ரத்தத்தை நிலைக்கால அடிச்சு நிலைக்கால பூசு சொல்றாரு. அந்த பஸ்காவை கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்ட 18 ஆட்டுக்குட்டி அடிஞ்சு 600,000 புருஷன் பூசாங்க. பிகிச்சு சிறுமி விடியிலாகி காணாம தேசம் வராங்க பாருங்க. ஓலம் தேடு கூட நல்ல விஷயம் காணாம தேசம். அந்த காணான் ராஜ்யம் பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமா இருக்குது. பூமியிலே பரலோக ராஜ்யம் அதுல கட்டாத வீடு நடா தோப்பு அதுக்கு வந்தா எப்படி போறோம்னு தப்பிச்சு வந்தாங்க. எகிப்து சிறையை எப்படி வந்தாங்க. 18 ஆட்டுக்குட்டி அடிக்கணும் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. தேவன் தனக்கு மத்திய சங்காரம் ஓட்ட பசு தான் எரிச்சு பொண்ணோடு வெள்ளியோடு வர செங்கல் தரந்து ஏதாவது பின் எரியோ தர மாட்டேன். ஏதோ 18 ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு மத்தியசமா அந்த நிலைக்கால பூசந்தால இந்த மோசம் 6-1 சேர்ந்து 6,30,000 ஜனங்கள் விடுதலாக்கி பாவலும் தேர்வோடு காணாத தேசத்துக்கு வந்து வராங்க. பெரிய சபை சாப்பிக்கிறாங்க. அல்லேலூயா. மோசம் 6-1 அந்த ஆட்டு நம்முடைய பஸ்காவாக்கி கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்ட 2 Corinthians 5:21 சொல்லப்பட்டுக்குது. அந்த கிறிஸ்து ஜீவனை பரிபூர்ண ஜீவனை பிதா குமார் சாதா வந்து வாய்நல்லா கொடுக்க கொடுக்க சீரப்பட்டு சங்காத்து ஓடுவான். பொண்ணோடு வெள்ளியோடு விடுதலாக்கப்பட்டு வெற்றி ஜெய ஆசுவாக மேன்மையா இருக்கும். ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் வாரத்தை மாசம் 365 நாளும் கொடியான திராட்சை கிறிஸ்துக்குள்ளே நிறுத்த கடிந்து கொள்ளலாம். புத்தி சொல்லலாம் எத்தனை விலகி இருக்கலாம். இயேசு கடிந்து கொண்டாரு புத்தி சொன்னார் எச்சரித்தார்.
கத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம். இந்த பகுதியில் எங்கள் சபை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேலூர் பகுதியில் ஏற்பீர்களானால் என்னோடு கூட தொடர்பு கொள்ள நாம் இணைந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் நாம் தேவனை ஆராதிப்போம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோம். நம்முடைய ஊழியத்தின் தரிசனம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வது. ஆத்துமா உலகத்திலேயே விலையேறப்பெற்ற ஒரு ஊழியம். ஆத்துமாக்களை ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்து அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமும் முழுது வாய்னால்தான் கொடுக்க செய்யறீங்க பாருங்க. இதுதான் விலையேறப்பட்ட ஊழியம். இதை யாரும் செய்ய முடியாது. இயேசுவோடு நடந்து இயேசுக்குள்ள நிலைத்திருந்து இருக்கணும் தான் அந்த ஊழியம். பெரிய ஊழியங்க. நித்திய வாதாளத்துக்குள்ள ஒண்ணும் பரலோக ராஜ்யத்தை கொண்டு வருகிற ஊழியம். ஆனால் இந்த செய்தியை மறுபடி கேளுங்க. பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தமாய் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே ஆசீர்வதிக்கும். இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு உணர்வடைவார்கள். ஆதாவுங்கள் கிறிஸ்துக்கு மறுபடி பெறுவார்கள். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள். அதனால பேஸ்புக்ல போயிட்டு துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போயிட்டு துளசிராமன் தாமஸ் ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏராளம் செய்திகளை கொடுத்திருக்கிறேன். நிறைய காரியங்கள் ஜீவ மார்க்கம் 100 போதித்திருக்கேன். தனிப்பட்ட வாழ்க்கை ஊழியர்கள் எதிர்காலத்தும் மிகுந்த பிரயோஜனமாக கத்திற்கு ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள் அறிவியல் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கடைசி கால இயப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கத்திற்கு காணிக்கை செலுத்து நம்முடைய கடமை. நீங்கள் காணிக்கை செலுத்த விருப்பம் என்னுடைய பேங்க் டீடைல்ஸ் இந்தியன் பேங்க். அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன். அக்கௌண்ட் நம்பர் 5922075233. IFSC கோட் IDIB000P131. பெண்ணாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல் அண்ட் என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவன் என்னை பிதாவா ஒருவன் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்ற வசதிப்படி பிதாவின் அருள்வாக்கி இயேசு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் வந்து முழு உலகம் குடும்பத்தார் இனத்தார் தேசார் மாம்சமானே அவர்கள் இடைவிடாமல் கொடுத்து கொண்டே இருங்கள். பிதாவின் அருளை பெற்றவர்கள் பிதாவிடத்தில் வந்தே தீர்வார்கள். வேற போக்கே கிடையாது. பசுத்தால் ஊட்டப்படுவார். தேவதூதர் பணிபுரிய செய்தே தரணும். பிசாசு ராஜ்யத்தின் தேவடைய ராஜ்யத்துக்குள் வர வேண்டும். அந்த தேவடைய ராஜ்யத்தில் நிலைத்திருப்பார். ஞானஸ்தானத்து மூலமாக அவர்கள் ரசிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பார்கள். இந்த செய்தி 19/9/2021 ஞாயிறு 6 கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியில் என்னோடு உதயானியன் மனைவி வேஷி தாமஸ். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடி கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் அவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள், ரசிக்கப்படுவார்கள், ஆத்மாதாய வேறர்களாய் மாறுவார்கள். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.